வணக்கம். இன்னைக்கு டீ மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தண்ணி வந்து பாலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துங்க. இஞ்சி இந்த சைஸில் எடுத்துங்க. இஞ்சி வந்து இங்கே காரம் கம்மியாக இருக்கும், அதனால கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சியோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்றப்பில் இஞ்சி சைஸ் எடுங்க, கொஞ்சம் கம்மியாகவே எடுங்க. அப்புறம் பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் இது வந்து சர்க்கரை. எப்பயுமே நாங்கள் டீ காஃபி எல்லாத்துக்குமே சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். இது மறையூர் சர்க்கரை. சர்க்கரையை வந்து நல்லா பொடிச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நியர்லி 15 to 20 days வந்து ஒரு பேக்கெட் வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 1 kg வாங்கணுன்னா சர்க்கரை யூஸ் பண்ணி நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் சுகர் போட்டால் உங்களுக்கு பிடிக்காது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சர்க்கரை. இது மறையூர் சர்க்கரை கிடைக்கலனாலும் நார்மல் வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, சின்ன அச்சு வெள்ளம் வாங்காமல் பெரிய கட்டி வெள்ளம் உருண்டை வெள்ளம் வாங்கி அதை நல்லா பொடிசாக்கி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பால் தேவையான அளவு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 கிளாஸ் டீ போட போகிறோம். அதுக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி, அப்புறம் 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணுறேன். அங்கே எந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மில்க் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃபேட்லாம் இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணலாம். நார்மலாக காஃபியை விட டீக்கு வந்து இந்த மசாலா டீக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பால் அடுப்பில் வச்சு, எப்பயுமே ஹையில் வச்சு பாலை கொதிக்க விடாதீங்க, சிம்மில் வச்சு மெதுவாக கொதிக்க விடுங்க. அதுலேயும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஹையில் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அதனால் சிம்மில் வச்சு பால் மெதுவாக கொதிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. அந்த மீன் டைமில் நம்ம அந்த இஞ்சி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் இடிச்சுக்கலாம். இப்போது இஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு இடிச்சுக்கோங்க. இஞ்சியை ஓரளவு இடித்த உடனே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இடிச்சிடுங்க. டீத்தூள் வந்து எந்த மாதிரி டீத்தூள் செலக்ட் பண்ணணுன்னா நார்மலாக ரொம்ப லைட்டாகவும் செலக்ட் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் அந்த மாதிரியும் செலக்ட் பண்ணாதீங்க. அங்கே பேக்கில் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, நார்மல் கிளாசிக்கு ஒரிஜினல் இந்த மாதிரி இருக்கிற டீத்தூள் செலக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ரொம்ப ஃபைன் கிரானுலேட்டடாக எப்பயுமே ரொம்ப பவுடர்டாக எடுக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஓரளவு கோர்ஸ் கிரானுலேட்டடாக அந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி டீ தூள் எடுங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கொதிக்க விட கொதிக்க விட தான் அதோடய ஃப்ளேவர், அதோட கலர் எல்லாமே நல்லாவே மாறும். இப்போ ஒரு கொதி வந்தவுடனே நீங்கள் இந்த இஞ்சி இதெல்லாம் நீங்கள் தட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 கொதி வந்தவுடனே டீ தூள் ஆட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4-5 தடவை கொதிக்கணும். ஓகே, நல்லா ஒரு 4-5 தடவை கொதித்தோடனே உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இது நல்லா 4-5 தடவை கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரையை ஒரு கிணத்துல ஆட் பண்ணி அதில் டீயை வடிகட்டி ஊற்றிங்க. நல்லா ஆற்றிடுங்க, சர்க்கரை கரையிற அளவுக்கு ஆற்றிடுங்க. மசாலா சாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மல் சாயை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மின்ட்டு போட்டால் கூட நம்மளுக்கு அதோட மின்ட்டோட வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். பட் இந்த மாதிரி இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போடும்போது டீயோட அரோமா தான் இருக்கும். பட் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக மட்டும்தான் அந்த மற்றதோட அரோமா இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.